ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்று பாடல் தமிழின் இனிமை. ஹை குட்டீஸ், இந்த பாடலை நம்ம இப்போ படிக்க போகிறோம். இந்த தமிழின் இனிமை பாடலை எழுதியவர் பாரதிதாசன். தமிழ் மொழியானது எவ்வளவு இனிமையானது என்பதை இந்த பாடல் மூலமாக கூறுகின்றார். வாங்க பாடலை பார்க்கலாம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசன் தமிழ் மொழி எவ்வளவு இனிமையானது என்று கூறுகிறார். பாருங்க, கனி இடை ஏறிய சுளையும். கனி அப்படின்னு சொன்னால் பழம். அந்த கனியிடை ஏறிய சுளையும், கனியின் சுளையில் உள்ள சுவை. பழம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பழம் எப்படி இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். சில பழங்கள் பார்த்திங்கன்னா சுள சுளையாக இருக்கும். பலாப்பழம் பாருங்கள் எப்படி இருக்கும், சுளை நிறைய இருக்கும். அந்த பலாப்பழம் சுளை வந்து ரொம்ப இனிப்பானது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சுளையில் உள்ள சுவையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும். முற்றல்னா முற்றிய, களை அப்படின்னு சொன்னால் கரும்பு. முற்றிய கரும்பு சாற்றினுடைய சுவை. கரும்பு சாறுனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கரும்பு சாறு எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும். அந்த சாற்றினுடைய சுவையும் பனிமலர் ஏறிய தேனும். மலர்னா பூ, மலரிலிருந்து கிடையெடுக்கப்பட்ட தேனினுடைய சுவை. தேன் எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். தேனின் சுவையும் காற்றும் பாகிடை ஏறிய சுவையும். எது காற்று பாகாக்குவாங்க, வெள்ளம். வெள்ளத்தை தான் இணைச்சிவாங்க, காய்ச்சுவாங்க. வெள்ளம் எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும். காய்ச்சிய அந்த வெள்ளத்துடைய பாகின் சுவையும் நனி பசு பொலியும் பாலும். நனி அப்படின்னா மிகுதி, சிறந்த பசு தந்த பாலின் சுவையும். பசுவினுடைய பால் எப்படி இருக்கும், இனிப்பான சுவையாக இருக்கும். அந்த சுவையும் தென்னை நல்கிய குளிரில நீரும். தென்னை மரத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது, இளநீர். அந்த தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த குளிர்ந்த இளநீரினுடைய சுவையும். இளநீர் எல்லாருமே குடிச்சிருப்பீங்க, எப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும். இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். நம்ம பார்த்த எல்லாமே இனிப்பான சுவையுடையது, இனிமையான சுவையுடையது. ஆனால் தமிழ் மொழி இத்தகைய சுவைகளை விடவும் உயர்ந்தது. அது மட்டுமில்லாது தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், தமிழோ என் உயிர் போன்றது என்று கூறுகிறார் பாரதிதாசன். இப்பொழுது நாம் இந்த பாடலை பாடலாமா? கனியிடையேறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாகிடையேறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி, தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி. நூல் குறிப்பு: இந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன். இவர் எங்கு பிறந்தார், புதுச்சேரியில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஆனால் இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்று காரணமாக தன்னுடைய இயற்பெயரான கனக சுப்புரத்தினத்தை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார். இவர் பாடிய இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது.